ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெக் ஜி சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட கம்ப்யூட்டரில் எப்படி ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா, சில டைம் அதுவாகவே ஆட்டோ அப்டேட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, கேச் மெமரி அப்புறம் டெம்பரரி ஃபைல்ஸ் இது எல்லாத்தையுமே அது ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளோட ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் எல்லாமே போகும். இப்போ நியர்லி 50 GB கிட்ட என்னோட ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸை பார்த்திங்கன்னா, கேச் ஃபைல்ஸ் டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது, எப்படி நம்மளோட ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னோட பிசியில் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். என்னோட பிசியில் பார்த்திங்கன்னா, இங்கே இந்த இடத்துல 52 GB தான் ஃப்ரீயாக இருக்குது. அதாவது 110 GB 52 GB தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனோம்னா, டிஸ்க்கு க்ளீன் அப்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா, டிஸ்கில் தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். பார்த்திங்கன்னா இங்கே டவுன்லோட் ஃபைல்ஸ், டெம்பரரி இன்டர்நெட் ஃபைல்ஸ், அப்புறம் கேச் ஃபைல்ஸ், அப்புறம் ஆப்டிமைசேஷன் ஃபைல்ஸ் இது மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நியர்லி 4 GB கிட்ட தான் இருக்குது. ஸோ இதில் க்ளீன் அப் சிஸ்டம் ஃபைல்ஸ்னு இங்கே கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ இதை ஸ்கேன் பண்ணுது, அதாவது ப்ரீவியஸ் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் அப்புறம் டெம்பரரி ஃபைல்ஸ், ஆல்ரெடி நான் சொன்ன எல்லா ஃபைல்ஸையுமே இது ஸ்கேன் பண்ணும், தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே. இதுக்கு எந்த வித எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இது டேரெக்டாக விண்டோஸ் 10, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் XP எல்லாத்துலேயுமே ப்ரீ இன்ஸ்டால்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடதில் யூஸ்டு ஸ்பேஸ் பார்த்தா 62 GB இருக்குது. ஸோ இப்போ நான் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன்னா, எனக்கு நியர்லி 28 GB கிட்டேருந்து 30 GB வரைக்கும் ஃப்ரீயாகும். ஸோ பார்ப்போம் எவ்வளோ ஜிபி எனக்கு கிடைக்குதுன்றத. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோஸ் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் ஃபைல்ஸ், விண்டோஸ் அப்டேட் லாக் ஃபைல்ஸ், இதெல்லாம் தேவையே இல்லாத ஃபைல்ஸ் இவ்வளோ இது இருக்கிறது. ஸோ டெலிவரி ஆப்டிமைசேஷன் ஃபைல்ஸ், ஸோ ப்ரீவியஸ் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் மட்டுமே நியர்லி 40 GB கிட்டே இருக்குது. ஸோ லாங்குவேஜ் ரிசோர்ஸ் ஃபைல் வேணும், ரீட்டெயில் டெமோ, ஆஃப்லைன் கண்டென்ட், வெப் பேஜஸ், அப்புறம் தம்ப்நெயில். ஸோ நியர்லி 42.4 GB நம்மளோட டிஸ்க் ஸ்பேஸை நமக்கே தெரியாமல் இது கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஓகே கொடுத்தோம்னா டெலிட் பெர்மிஷன் கேட்கும். பார்த்தீங்கன்னா 52 GB தான் ஃப்ரீயாக இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் 90 GB கிட்ட நம்மளோட ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் ஃப்ரீயாகும். ஸோ என்ன சொல்லுதுன்னா, ப்ரீவியஸ் விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணதை டெலீட் பண்ணோம்னா பேக்கில் போக முடியாதுன்னு சொல்லுது. ஸோ ஓகே, நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் புது வெர்ஷன், ஸோ அதனால் பேக்கில் போகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தா ப்ரீவியஸ் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் ஆகிட்டு இருக்கு. நியர்லி 40 GBன்றதுனால நியர்லி 2 to 3 minutes கிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்றது. ஸோ இது எதை டெலிட் பண்ணணும்னு பார்த்தா, இந்த windows.old ஃபைலை தான் டெலிட் பண்ணும். ஸோ டெலிட் பண்ணிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தா என்னதில் 86 GB ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஏற்கனவே 63 இருந்துச்சு, இப்போ பார்த்தா யூஸ்டு ஸ்பேஸ் 26 தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி வீடியோ பிடிச்சி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.